வணக்கம் நண்பர்களே, கடந்த வீடியோவில் இந்த அரே வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ரீட் அப்படிங்கிற மெத்தடில் யூஸ் பண்ணோம். இதை தனித்தனியாக எப்படி கெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மெத்தடை நான் இங்கே ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இஃப் நாட் எம்டி ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இஃப் நாட் எம்டி ஆஃப் டாலர் அண்டர் ஸ்கோர் கெட் அப்படிங்கிற இந்த அரே வேரியபிள்ஸ் இங்கே நம்ம போட்டுடலாம். ஸோ போட்டு மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்னா, உள்ளே போய் நாட் எம்டி அப்படின்னு நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபார்மை எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி இருந்தால், ஓகேங்களா, அதான் நாட் எம்டி அப்படிங்கிறது. முழுவதுமாக நீங்கள் ஃபில் பண்ணி இருந்தால், ஓகேங்களா, அதாவது இந்த கெட் வேரியபிளில் எல்லா வேல்யூவும் ஸ்டோர் ஆகி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்கோ அப்படிங்கிற மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டாலர் கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரே வேரியபிளில் இருக்கக்கூடிய எக்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இது. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வேணால் காமா கொடுத்துக்கலாம். மறுபடியும் டாலர் அண்டர் ஸ்கோர் கெட் அப்படிங்கிறத இந்த அறையில் இருக்கக்கூடிய ஒய் அப்படிங்கிற அந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து எம்டி ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்து ஒரு தடவை ரன் பண்ணலாம். ஸோ இங்கே போகிறேன். ஸோ பழைய பேஜு இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய 100 200 டெஸ்ட்னு கொடுக்குறேன். ஆனால் எனக்கு வந்து ஒர்க் ஆயிருக்கு. இங்கே வந்து எக்ஸில் 100 இருக்குது, ஒயில 200 இருக்குது, சப்மிட்டில் டெஸ்ட் இருக்குது. ஆனால் எந்த ஒரு அவுட்புட் இங்கே வரலை, கரெக்ட் தானே? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கண்டிஷன் மாற்றுறோம். நாட் எம்டினா கண்டிப்பாக எல்லாமே ஃபில் பண்ணி ஆயிருந்தா. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, 100 and 200 அப்படிங்கிறது வந்துருச்சு. அந்த வேரியபிள் இருக்கக்கூடிய தனித்தனி வேல்யூ, இது வந்து எக்ஸுங்கிற வேல்யூ, இது வந்து இந்த இதில் வந்து ஒய் அப்படிங்கிற வேல்யூ. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து சப்மிட்டில் உள்ள வேல்யூ வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்மிட் எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல டாலர் அண்டர் ஸ்கோர் கெட் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்மிட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா போதும். சப்மிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் நீங்கள் என்ன வேல்யூ வச்சுருக்கீங்களோ அதை நம்ம பார்க்கணும். அதாவது பட்டனுக்கு நம்ம அசைன் பண்ண வேல்யூவையும் என்ன பண்ணலாம், கெட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே போய் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் கொடுப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னு என்னாகும், டெஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கெட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். பட் கெட் யூஸ் பண்ணுறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இந்த யூஆர்எல்ல அதோட வேல்யூஸ் எல்லாம் காமிக்கும். இன் சப்போஸ் நம்ம வந்து இதுக்கடுத்து நம்ம சொல்ல போகிறது போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட். ஸோ போஸ்ட் அப்படிங்கிற மெத்தடு ஒன்றும் இல்லை. ஸோ அதே பழைய இதே தான், சேம் போஸ்ட்னு மாற்றிடுறோம். ஓகேங்களா? சரி, இது வந்து ஃபைல் நேம் வந்து போஸ்ட் டாட் பிஹெச்பின்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே மெத்தட் வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிடுறோம். அதே மாதிரி அதே வேரியபிள் எக்ஸ் ஒய் தான், சப்மிட் அதே தான். ஸோ நோ சேஞ்சஸ். இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே இதை தான் சொல்லணும், போஸ்ட்டுங்கிற மெத்தட். ஸோ அதனால் நம்ம அனுப்பக்கூடிய போஸ்ட் பண்ணக்கூடிய டேட்டாலாம் அந்த எக்ஸ் ஒயில தான் இருக்கும். ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த டாலர் போஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஒன்று போஸ்ட் சப்மிட் ஆகியிருந்தா அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அரே ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். சொல்லிட்டு இப்போ எக்ஸ் ஒய் அப்படிங்கிறத வந்து இந்த வேல்யூ வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய யூஆர்எல் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ வந்து போஸ்ட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற அந்த ஃபைலை நான் கால் பண்ணுறேன். போஸ்ட் டாட் பிஹெச்பியில் நான் என்ன பண்ணுறேன், சேம் 100 200 அப்படிங்கிற வேல்யூவை வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ சென்ட் பண்ண உடனே எனக்கு இந்த யூஆர்எல்ல எந்த ஒரு வேல்யூஸும் காமிக்கவே இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க, போஸ்ட் மெத்தடில் எனக்கு யூஆர்எல்ல நான் அனுப்புகிற டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகலை, ஆனால் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறதே வந்து செக்யூராக வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்காகவும், லார்ஜ் ஃபைல்ஸை சென்ட் பண்ணுறதுக்காகவும், பைனரி டேட்டா, ஆஸ்கி வேல்யூஸ் இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் அனுப்புறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ பரவலாக நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ கேன் யூஸ் எய்தர் கெட் மெத்தட் ஆர் போஸ்ட் மெத்தட். வென் கம்பேர்ட் டு கெட், போஸ்ட் இஸ் ஹைலி செக்யூர்டு. ஸோ அடுத்து வந்து ரெக்வஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. ஸோ ரெக்வஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூ கேன் யூஸ் எய்தர் கெட் ஆர் போஸ்ட். நீங்கள் கெட் மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஆர் போஸ்ட் மெத்தட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வரக்கூடிய டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்வஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளை இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே ரெக்வஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளை சொல்லி அது கெட் மெத்தடாக இருக்கலாம், போஸ்ட் மெத்தடாக இருக்கலாம், எது வேணாலும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் அப்படிங்கிற மெத்தடை நான் சொல்லியிருக்கேன். ஸோ போஸ்ட்டுங்கிற மெத்தடில் நமக்கு என்னாகும், டேட்டா வந்து இன்விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபைலை வந்து இங்கே வந்து போஸ்ட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிறத ரெக்வஸ்ட் டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்வஸ்ட் டாட் பிஹெச்பியில் 12 அப்படிங்கிற இந்த டேட்டா அனுப்புகிறேன். இங்கே 34 அப்படிங்கிற டேட்டா அனுப்புகிறேன். ஸோ எனக்கு வந்து 12 34 அப்படிங்கிற டேட்டா பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல யூஆர்எல்ல எந்த டேட்டா டிஸ்பிளே ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ரெக்வஸ்ட் மெத்தடில்
சாரி இங்க இருக்கக்கூடிய ரெக்வஸ்ட் வேரியபிளுக்கு நான் என்ன பண்றேன்னா போஸ்ட்ங்கிற மெத்தடை ரிமூவ் பண்ணிட்டு கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடை மாத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றோம், ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுவோம். இங்கே வந்து 100 அப்படின்னு சென்ட் பண்ணுறேன், இங்கே வந்து 200 அப்படின்னு சென்ட் பண்ணிட்டு டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட்னு கொடுத்துட்டா நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து ரெக்வஸ்ட், சாரி கெட் அப்படிங்கிற மெத்தட். ஸோ கெட்டுங்கிற மெத்தடுனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா யூஆர்எல்ல அதோட டேட்டா வந்திருக்கு. ஆனால் நான் கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து ரெக்வஸ்ட் அப்படிங்கிற இந்த அரே வேரியபிள் தான். ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத கெட்டுக்கோ போஸ்ட்டுக்கோ எது வேணாலும் எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கிறலாம். ஸோ கெட் அப்படிங்கிற மெத்தடு வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா சென்ட் பண்ணுறதுக்காகவும், போஸ்ட் அப்படிங்கிற மெத்தடு வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா சென்ட் பண்ணுறதுக்காகவும், இன்க்ளூட் ஃபைனரி வேல்யூஸ் ஆஸ்கி வேல்யூஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறதுக்காகவும் பயன்படும். இன்னொன்று, கெட்டை விட போஸ்ட் அப்படிங்கிறது செக்யூராகவும் இருக்கும். நன்றி நண்பர்களே.